ஒரு மினி ஃபார்ம் செட்டப்புக்கான ஒரு சின்ன ஒரு பிளான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம். ஸோ இந்த இடத்துக்குள்ள நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு முயல் கேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். சேவலுக்கு தேவையான செட்டப்பு. வெல்கம் டு டிஆர்கே விலாக். போன லாக்டவுன் சும்மா சாப்பிட்டோம், கேம் விளாண்டோம், அப்படியே போச்சு. ஒரு அஞ்சு நாள் போச்சு, ஃபுல் லாக்டவுன் அப்படியே போச்சு. ஸோ இந்த லாக்டவுனில் ஒரு சின்ன பிளான், அதாவது ஒரு மினி ஃபார்ம் செட்டப்பில் ஒரு சின்ன பிளான். என்னென்னா புறா மட்டும் வளர்த்துட்ருக்கோம். ஸோ இந்த முயல், மீன், லவ் பேர்ட்ஸு, ஃபின்ச்சஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வளர்ப்போமே. சரி சும்மா வளர்த்து பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்ப்போமே. சும்மா தான் வீட்டில் இருக்கோம். சரி இதுக்கெலாம் ஒரு கேஜி செஞ்சு வைக்கலாம். ஸோ இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை, பட் டைம் நிறையா இருக்குது. அப்போ கேஜிக்கான அமௌண்ட்டை மட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு ஒரு கேஜி செஞ்சு வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். ஸோ அப்போ அமௌண்ட் இருந்துச்சு, டைம் இல்லை. இப்போ அமௌண்ட் இல்லை, டைம் இருக்குது. ஸோ இப்போ இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அமௌண்ட் இருக்கிறப்ப எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கலாம். இப்போ நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன், அதாவது என்னென்னலாம் பண்ண போகிறேன் மீன்ஸ், இப்போ என்னோட இடத்துல இருக்கிறதுல நான் என்னென்ன மாதிரியான இடத்துல எங்கே என்னென்ன வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இதை நான் எப்போ சொல்கிறேன், இதெல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம். இப்போ ஏன் நான் சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இந்த டைமில் சும்மா இருப்போம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் மோஸ்ட்லி ஏதோ ஒரு பெட்டு வளர்ப்பாங்க, இல்லை பெட்டில் வர இருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா, பெட்டை சார்ந்து இருப்பாங்க மோஸ்ட்லி. இந்த டைமை வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட டே பை டே லைஃபும் நல்ல ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக சூப்பராக போகும், நமக்கு ஒரு வேலையும் ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டைமில் இந்த கேஜு மற்ற செட்டப்பு எல்லாத்தையும் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட எப்போ காசு இருக்கோ அந்த டைமில் வந்து நம்ம புறா வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை லவ் பேர்ட்ஸ் வாங்குறதாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த டைமில் நம்ம வாங்கி விட்டு. இப்போ நான் என்னென்ன மாதிரியான இடங்களில் என்னென்ன மாதிரியான கேஜ் செட்டப்லாம் வைக்க போகிறேன் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன பிளானிங் தான். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு, அதுக்காக தான் இந்த வீடியோ. மேபி இந்த லாக்டவுன் முடிகிறதுக்குள்ளே நான் வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன விஷயங்களை மோஸ்ட்லி ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஓகேவா, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வேணால் பெண்டிங்கில் இருக்கலாம், மேபி அது ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கும் பட்சத்தில் அது பெண்டிங்கில் இருக்கும். மற்றபடி எல்லா விஷயத்தையும் நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன் இந்த லாக்டவுன் முடிகிறதுக்குள்ளே. போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்களை பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம். ஸோ இந்த இடத்துக்குள்ளே நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்குள்ளே நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இறங்கிட்டு போகக்கூடாது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புறா கூட வச்சுருக்கேன்னா, ஸோ இந்த புறா கூட்டில் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பாக்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து சும்மா இருக்குது, இதுக்கு நேரம் இருக்கிற ஸ்பேஸ் சும்மா இருக்குது. இதில் வந்து ப்ரீடிங் கேஜ் வைக்கலான்றீங்க, அதாவது ஒரு ஏதாவது ஃபேன்சி போடுறோம் அப்படின்னா ஒரு ஆறு வகையான ஃபேன்சி மட்டும் செலக்டிவாக ஒவ்வொரு பேர் மட்டும் போடலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து ப்ரீடிங் கேஜ் பண்ணலான்ருக்கேன் இந்த புறா கூட்டில். ஓகே, அதுக்கு மேலே எதுவும் அதிகமாகலாம் போடலை, ஏன்னா போட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்றனால அந்த இடத்துல மட்டும் ஒரு ப்ரீடிங் கேஜ் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு முயல் கேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ இது போதுமான இடம். இந்த ஃபுல் லென்த்து வந்து ஒரு 8 அடிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இந்த ஃபுல் லென்த் வந்து ஒரு 8 அடிக்கிட்ட இருக்கும். இதில் வந்து இந்தளவுக்கு பேஸ் வச்சு ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக அப்படியே முயல் கேஜ் பண்ணிடலாம், ஒரு 2-3 பேர் வாங்கி போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. நான் ஏன் இதெல்லாம் சுத்தம் பண்ணாமல் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிறத நான் அப்படி இருக்கிற மாதிரி காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாமே உனக்கு சூப்பராக செட் பண்ணி தானே பாருக்கு, நீ எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஸோ இருக்கிற இடத்துல சும்மா இருக்கிற இடத்துல நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டுக்கு தேவையான எந்த இடத்தையுமே நான் தேவையில்லாமல் யூஸ் பண்ணல, வீட்டுக்கு தேவையில்லாமல் சும்மா இருக்கிற இடத்த நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அழகு செடி, ஒரு 4-5 செடி, அதாவது பெரிய மரம் வைக்காமல், ஏன்னா அந்த பக்கம் வீடு இருக்கு இல்லையா, அதனால் பெரிய மரம் எதுவும் வைக்காமல் சும்மா ஒரு 4-5 செடி மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே 2 வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல 2 வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பேக்ரவுண்டில் வந்து பார்க்குறதுக்கு அந்த செடி இதெல்லாம் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேவா, நல்லா கூலிங்காகவும் இருக்கும், ஏன்னா பக்கத்தில் முயல் இருக்குது அப்படின்னால வெக்கர் கூடனால அந்த இடத்துல ஒரு 4-5 செடி வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஒரு வேப்ப மரம் இருக்குது, ஒரு கருவேப்பிலை மரம் இருக்குது, அடுத்து ஒரு கொய்யா மரம் இருக்குது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் நான் கொஞ்சம் செடி வச்சா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து முயலுக்கு இதுக்கு சேவலுக்கு தேவையான செட்டப்பு, சேவலுக்கு நம்ம கல் வச்சு தான் கட்ட போகிறேன். சேவலுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு 8 அடி இருக்கும். இந்த 8 அடியில் வந்து சேவலுக்கு ஒரு 4 கேஜிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 4 கேஜியில் 3 கேஜி பண்ணால் கூட ஓகே தான். சண்டை சேவல் இப்போதைக்கு விடுற மாதிரிலாம் ஐடியா இல்லை, மேபி ஃப்யூச்சரில் விட்டேன் அப்படின்னா இந்த இடம் தேவைப்படும், கண்டிப்பாக அந்த இடத்துல பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சும்மா தான் இருக்குது இந்த இடம். இந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா சேவலை நம்ம பழக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு மேலே ஒரு உரை கூட போட்டு சேவலை பழக்கிறதுக்கு இருந்தாலும் சரி, இல்லை புறா குளிக்கிறதுக்கா இருந்தாலும் சரி, இதை கோழி தண்ணி இன்னி குடிச்சிக்கிறோம். ஸோ எல்லாத்துக்குமே இந்த தொட்டி வந்து இதே இடத்துல தான் இருக்கும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு சைடில் இருக்கக்கூடிய தொண்டு. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து ஒரு 4 அடி இருக்கும், நீளம் வந்து ஒரு 10-15 அடிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் போட போகிறேன், லவ் பேர்ட்ஸ் பஜ்ஜி. ஸோ எதாக இருந்தாலும் போடலாம், அதாவது லவ் பேர்ட்ஸ் சின்ன சின்ன குருவி சம்மந்தப்பட்ட ஐட்டத்தை ஃபுல்லாக இதில் தான் போட போகிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா செட்டு மாதிரி போட்டுருவேன். நான் இப்போ சொன்ன விஷயங்களில் இது ஒன்று மட்டும் வேணும்னா பெண்டிங்கில் கிடக்கும், ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இது கொஞ்சம் அதிகமாக வரும், ஒரு 15,000 பக்கம் வரும் நம்ம செட்டு போடுறதுக்கே. ஸோ மற்றபடி லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது, நம்ம செட்டு போட்டு அதை சேஃபாக வைக்கிறது தான் பெரிய விஷயம். அதனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் வேணால் பெண்டிங்கில் கிடக்கும், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவேன், முடிஞ்ச வரைக்கும் இதையும் ஃபினிஷ் பண்ணிடுவேன். முடியாத பட்சத்துக்கு இது ஒன்று மட்டும் தான் பெண்டிங்கில் கிடக்கும்.
ஸோ வீட்டிலேருந்து எனக்குன்னு கொடுத்துருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 செண்டு மொத்தம் வந்து 5 செண்டு தான் வீடு. ஸோ அதில் வந்து 1.5 செண்டு மட்டும் சரி நீ ஏதோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 1.5 செண்டில் தான் நான் இது எல்லாத்தையும் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் என்னென்ன பண்ணுறேன் என்ன இதுன்றதை. ஸோ அப்படியே இங்கேருந்து திரும்பணும் அப்படின்னா இந்த இடம் சும்மா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கோழிக்கூடு இருக்குது. இந்த கோழிக்கூடு எடுத்துருவேன். எடுத்துகிட்டு இந்த இடம்லாம் சும்மா தான் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து இங்கேருந்தே அப்படியே கட்டி உள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கீழே வந்து நம்ம ஏதாவது ஒரு இந்த இதே அளவுக்கு கீழே போட்டு ஏதாவது வளர்த்துடலாம். கீழே ஏதாவது ஒன்று நமக்கு எதுக்காக யூஸ் ஆகும். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டப், அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு கப்போர்டு மாதிரி செஞ்சுருவேன். செஞ்சு இப்போ நம்மளோட ட்ரைபாடு, நம்மளோட மைக்கு, எல்லாம் நம்ம இது சம்மந்தப்பட்ட இந்த கேட்ஜெட் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் இதிலே வச்சிடலாம். இதிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மருந்து மாத்திரை மெடிசன்லாம் இருக்குது பாருங்கள், முயலுக்கு, புறாவுக்கு, கோழிக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இருக்குது பாருங்கள். லவ் பேர்ட்ஸ்க்கு ஏற இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இந்த இடத்துல வச்சிடலாம். நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இதே இடத்துல வந்து எடுத்துக்கிற மாதிரி, ஏன்னா ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு இடத்துல வைக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் மொத்தமாக வந்து இதே இடத்துல வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தொண்டு, இந்த தொண்டுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பின்னாடி வரணும் அப்படின்னா ஒன்று நான் இந்த வீட்டு வழியே வந்துக்குருவேன், அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீட்டு வழியே வந்துக்குருவேன். இது ரெண்டில் ஏதாவது ஒரு வீட்டு வழியே வந்துக்கலாம். ஸோ இப்போ இந்த தொண்டு வந்து சும்மா தான் இருக்கும். இப்போ நம்ம தொண்டை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹைட்ரோபோனிக் செட்டப் இருக்குது பார்த்திங்களா, இதை தூக்கி அந்த பக்கம் வச்சுருவேன். இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிட்டேன் அப்படின்னா அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அந்த கதை, அதாவது ஹைட்ரோபோனிக் கதவை திறந்தால் மட்டுமே ஆள் உள்ளே வர முடியும், வெளியில் போக முடியும். இந்த இடத்துல லாக் பண்ணிடுவேன், யாருமே வர முடியாத அளவுக்கு. ஓகேவா? ஸோ ஏன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் அடிக்கடி வந்தாங்க போனாங்க அப்படின்னா அது நமக்கு உள்ளே இருக்கிற பெட்டுக்கு கொஞ்சம் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் வேறு யாரையும் விட வேணாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றது தெரில. ஸோ இதுக்கு அங்கே வச்சுருவேன். வச்சுட்டு இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 அடி இருக்கும் இந்த அகலம். ஓகேவா? நான் ஒயிட் ஆங்கிளில் இப்போ ஷூட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு சின்னதாக வேணால் தெரியலாம், பட் 6 அடி கிட்ட இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு மீன் தொட்டி மாதிரி போடலாம், அதாவது கலர் ஃபிஷுக்குன்னு சொல்லிட்டு மீன் தொட்டி மாதிரி போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருக்குது. மேபி அது எப்படி எந்த அளவுக்கு நான் இது பண்ண போகிறேன் அப்படின்றது தெரில. இந்த இடத்துல ஃபுல்லாக சின்ன சின்ன, ஒருவேளை மீன் தொட்டி போடல அப்படின்னா இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி அழகு செடிகள் ஃபுல்லாக வச்சு விட்ருவேன். பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேபி நான் ஃபியூச்சரில் சண்டைக்கோழி சேவல் எதுவும் வளர்த்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டப்ளிங் பார்க்க வைக்க சொந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த இடத்த வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் பார்த்தீங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த எல்லாமே ஒரே 1 சென்ட் இடம் தான். ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு இடம் இல்லை, அது இல்லை, அது இல்லைலாம் சொல்லாதீங்க. இருக்கிற இடத்துல ஏதாவது சூப்பராக பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு இடமே கிடையாது ப்ரோ, எங்கள் வீடு மட்டும் தான் ப்ரோ, வீடு சுற்றி எந்த இடமே கிடையாது ப்ரோ அப்படின்னா சிட்டுக்குருவி போடுவீங்க. வீடு சுற்றி ஏதாவது ஒரு மரமாக இருக்கும்ல, இல்லை மரமே இல்லை அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி ஓட்டு வீடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரீப்பரில் வந்து சிட்டுக்குருவி கூடு செஞ்சுவீங்க. அதுவே ஒரு நல்ல, அதை விட ஒரு பெட்டு நல்ல ஒரு சிறந்த பெட்டு எதுவும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பறவைகள் விலங்குகள்லாம் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். நமக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ஒரு மாதிரி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ நமக்கு சில பேர் இந்த ஃபீலிங் அலான் தனிமையில் இருக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டு சுற்றிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கும், லைஃப் நல்லா போயிட்டுருக்கும், எந்த ஒரு இடத்துலையும் மேடு பள்ளங்கள் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். பார்ப்போம், நான் மேபி இதை முடிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு நான் அடுத்த வீடியோக்குள்ளே, அதாவது இதை முடிக்கிற டைமில், அதாவது இப்போ முயல் கூடு எப்படி செய்கிறேன், முயலுக்கு கேஜ் எப்படி செய்கிறேன், புறாவுக்கு ப்ரீடிங் கேஜ் எப்படி செய்கிறது. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா இது வந்து என்னென்னா, ஸோ இப்போ நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோனிக் செட்டப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இது என்ன அப்படின்னா, ஷார்ட்டாக சொல்கிறேன், மண்ணில்லா விவசாயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு வயல்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய அவுட்புட், அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு 2-3 வயல் சேர்ந்து நம்ம புல்லோ இல்லை ஏதோ வளர்த்து எடுக்கக்கூடிய விஷயங்களை இந்த ஒரு செட்டப் மூலியமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிறையா வச்சுருக்கோம், இப்போ நம்ம ஒரு ஃபார்மே வச்சுருக்கோம்னு வைங்களேன், இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்லா இடத்துலையும் போயிட்டு இறவ வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. ஸோ அப்படின்றப்ப பசுந்தீவனத்துக்கு இந்த மெத்தட் வந்து ஒரு சூப்பரான மெத்தட். எப்படின்னா இப்போ கோதுமை தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்குமே இதை பற்றி ஃபுல்லாக தெரியாது, நார்மலாக இதை எப்படி எப்படி யூசேஜ் பண்ணணும் அந்தளவுக்கு எனக்கு தெரியும். ஓகேவா? எனக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு நான் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ கோதுமை இந்த மாதிரி பயிர் வகைகள் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம உள்ளே போடுவோம். போட்டோன்னா அந்த 1 வார காலத்தில் அது வந்து தண்ணி அப்படியே உள்ள ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும், அதில் வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக வளர்ந்து போகும். இப்போ நம்ம லவ் பேர்ட்ஸு, புறா, கோழிங்க இதுக்கு போனோம் அப்படின்னா அந்த 1லேருந்து ஒரு 3 நாள் வளர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா முளை விட்டு இவ்வளோ பிரிசுக்கு வந்துடும் பயிர். ஓகேவா? ஸோ நம்ம அதை எடுத்து போடும்போது பசுந்தி மூலமாக அது சாப்பிட்டுக்கும். இதுவே முயல், ஆடு, மாடு இந்த மாதிரி உள்ளதுக்கு போடணும் அப்படின்னா அந்த 5 நாள் 6 நாள் 7 நாள் அந்த டைமில் இருக்கும்போது எடுத்து போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு புல்லுக்கட்டு மாதிரி அப்படி நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான செட்டப். ஒரு ஃபார்ம் செட்டப்பில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ நான் மேபி நான் லைவாக நான் இடம் போடும்போது வைக்கும்போது நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து நான் இப்போ சும்மா இருக்கிறேன், அதனால் நான் பண்ணுறேன்னு கிடையாது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு சின்ன மினி ஃபார்ம் செட்டப்பில் நம்ம பண்ணிடணும். அதாவது உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அந்த குருவி சவுண்டு, புறா சவுண்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கணும், உள்ளே பார்க்கும்போதே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை. புரியுதா? இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணலேருந்தே அது நிறைய பேருக்கு தெரியும், நான் பேசுகிற விதம், இருக்கிற விதம் இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும். ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே ஆசை. அதுக்கு இந்த டைம் ரொம்ப கரெக்டான டைம். மற்ற டைம்ல நம்ம வேலைக்கு போயிட்டு அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு லூஸ் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த டைம் ரொம்ப சும்மா இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கேஜ் பண்ணுற வேலை மற்ற வேலை எல்லாத்தையும் இந்த டைமில் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான்
இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோட ஃபாலோவர்ஸ் அதாவது நம்ம சேனலோட ஃபாலோவர்ஸ் சும்மா இருக்காதீங்க, ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுங்க, சும்மா இருக்காதிங்க, சில சில நோண்டிட்டு இருக்காதிங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன். ஸோ நீங்களும் பண்ணுங்கள். மேபி இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு, அதாவது நான் இதெல்லாம் பண்ணலான்ட்டுருக்கேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி இருந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து கேளுங்க. எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.